இன்று உயிர்த்த ஞானியர் தாசரோடு இந்த நாட்டிலே இடைக்கிடை இனவாதத்தை மதவாதத்தை இனங்களுக்கிடையிலே முரண்பாடுகளை தோற்றுவிப்பதற்காக கொந்தராத்துக்காரர்கள் போல அல்லது ஏஜென்ட்களாக இருந்து வந்த அந்த அடிப்படைவாத பேரினவாத சக்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடும் இந்த அகதியாவையும் பார்த்து இதுவும் பயங்கரவாதிகளை உருவாக்குகின்ற ஒரு செயல்பாடு என்று பேசுகின்ற நிலை ஏற்பட்டதை நாங்கள் கண்டோம். அதே போல இதனுடைய மதரசா கல்வியை குரான் மதரசாக்களை கூட அவ்வாறான கண்ணாடிகளை போட்டு பார்ப்பது எங்களுக்கு தென்பட்டது, இனவாத கண்ணாடிகளை. ஏன் நான் இதை இங்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் ஒரு அழகான மார்க்கத்தை பின்பற்றுகிறோம், உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக பிறந்ததனால் அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலே, தெரிந்து கொள்வதிலே, அதன்படி செயல்படுவதிலே நாங்கள் மிகவும் பூர இருக்கின்றோம் என்பதுதான். இந்த சம்பவத்துக்கு பிறகு எங்களுக்கும் சிங்கள சமுதாயத்துக்கும் கடந்த காலங்களிலே இருந்த இடைவெளி, இந்த மார்க்கத்தை அவர்களிடத்திலே நாங்கள் கொண்டு போய் இந்த மார்க்கத்திலே இருக்கின்ற உண்மைத்தன்மையை, இந்த மார்க்கம் எதை சொல்லுகிறது என்ற விஷயத்தை அவர்களிடத்திலே நாங்கள் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அகதியாவை மட்டுமல்ல, மதரசா கல்வியை மட்டுமல்ல, எங்களுடைய உடையை, உணவை, எங்களுடைய வியாபாரத்தை, எங்களுடைய செயல்பாடுகளை, எங்களுடைய திருமண வைபவங்களை அல்லது எங்களுடைய ஏனைய விழாக்களை எல்லாவற்றையுமே சந்தேக கண்கொண்டு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இந்த நாட்டிலே சிறந்த தொழில், சிறந்த சேவை வைத்திய சேவை. அந்த சிறந்த சேவையை ஒருவருடைய உயிரை காப்பாற்றுவது, அதற்கு தேவையான ஆலோசனையை வழங்குவது, நோயை குணப்படுத்துவது எல்லா மதத்திலும் புனிதமான பணி. அந்த புனிதமான பணியை செய்கின்ற, அந்த உயர்தர தொழிலை செய்கின்ற வைத்திய துறையை சார்ந்த எமது சமுதாயத்தையும் சந்தேக கண்கொண்டு பார்க்கின்ற துப்பாக்கி நிலை இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நாட்டிலே வாழ்கின்ற பௌத்த மக்கள் நல்ல மக்கள், நல்ல பண்பான மக்கள். ஆனால் அவர்கள் ஒரு சிறு வீதமானவர்கள்தான் இந்த இனவாத சிந்தனையை வளர்க்க வேண்டும், பேரினவாத கொள்கையோடு இந்த நாட்டிலே பேரினவாதத்தை திணிக்க வேண்டும் என்று, சிறுபான்மை சமுதாயத்தினுடைய நிம்மதியை தொலைக்க வேண்டும் என்று, சிறுபான்மை சமுதாயத்தையும் பெரும்பான்மை சமுதாயத்தையும் மோதவிட வேண்டும் என்று, அதனூடாக எங்களுடைய வியாபாரத்தை, எங்களுடைய அன்றன்றான தொழில்பாடுகளை, செயல்பாடுகளை எல்லாம் நசுக்க வேண்டும் என்று, இன்று நேற்றல்ல, சுதந்திரம் கிடைத்த பிறகு தொடக்கம் கட்டம் கட்டமாக ஒவ்வொரு பெயரிலே ஒவ்வொரு அமைப்புகள் சிறிய அளவிலே பெரிய அளவிலே இந்த நாட்டிலே நீங்கி வந்திருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற ஒரு சிலர் அவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக, நீங்கள் இங்கே நாட்டிலே இருக்கின்ற சில ஊடகங்களை, சிங்கள மொழி பேசும் ஊடகங்களை நீங்கள் திறந்தால் தெரியும், அரை மணித்தியான நியூஸ் போகமாக இருந்தால் அந்த நாலு ஏஜென்ட்கள் இருக்கிறார்கள்,
நாலு வகையான இனவாத அமைப்புகளை கொண்ட ஏஜென்ட் எங்கும் அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அமைப்புகள் அல்ல. அவர்களுக்கு ஒரு ஜனாதிபதிக்கு கொடுக்கின்ற நேரத்தை விட, ஒரு பிரதமருக்கு கொடுக்கின்ற நேரத்தை விட, அல்லது அவர்களுடைய அந்த மதத்தில் இருக்கின்ற ஆக உயர்ந்த மத தலைவர்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தை விட, அந்த நாலு பேருக்கும் தான் அதிகமான நேரத்தை கொடுத்து இந்த நாட்டிலே தினமும் விஷத்தை, இனவாத விஷத்தை ஊட்டுகின்ற சதி நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையிலே எங்களை பார்த்து சந்தேகத்தோடு பார்க்கின்ற ஒரு நிலையை அந்த நாலு அஞ்சு அமைப்புகள், அவர்களோடு இன்று சேர்ந்திருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள், அரசியல் வங்குரோத்து நிலையில் உள்ள அரசியல்வாதிகள், அவர்களும் இன்று இணைந்து கொண்டு இப்பொழுது வஹாபிசத்துக்கு எதிரான அமைப்பு என்று ஒன்று அமைத்து ஒவ்வொரு ஊர் ஊராக மன்னார் மாவட்டத்திலே, வன்னி மாவட்டத்திலே முல்லைத்தீவு மாவட்டம் இருக்கிறது, அங்கே ஒரே ஒரு சிங்கள பிரதேசம் இருக்கிறது வெளியோயா என்று அங்கே நாளை மறுதினம் வஹாபிசத்துக்கு எதிரான மாநாடு நடத்துகிறார். அந்த அளவுக்கு இனவாத வங்குரோத்து அந்த அரசியல் தலைமைகள், அங்கே ஒரு முஸ்லீம் குடும்பம் கூட கிடையாது, அங்கே போய் வஹாபிசத்துக்கு எதிரான மாநாட்டை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், எதிர்பார்த்தார்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு இந்த முஸ்லீம் சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி அரசியல் தலைமைகளை எல்லாம் அவர்களையெல்லாம் பேசா மடந்துகளாக ஆக்கி இந்த சமுதாயத்தின் வியாபாரத்தை நசுக்கி இந்த சமுதாயத்தினுடைய அன்றன்றாடு செயல்பாடுகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கி இவர்களை எல்லாம் அடிமைகள் போல இவர்களை எல்லாம் ஆக்க முடியும் என்று சதி செய்தார். அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றுபட்ட நாங்கள் அரசியல் தலைவர்கள் உலமா சபையோடு சிவில் அமைப்புகளோடு நாங்கள் பலமுறை பேசினோம், ஒன்றுபட்டோம், எங்களுக்கு இடையிலே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை மறப்போம், ஒன்றுபட்டு நாங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த சவாலை எவ்வாறு நாங்கள் முறியடிப்பது, எவ்வாறு இதிலே வெற்றி பெறுவது என்று தீர்மானித்தோம். உலமா சபையை இன்று ஒரு சிலர் விமர்சிக்கிறார்கள், உலமா சபையுடைய தலைவராக இவர் வர வேண்டும், அவர் வர வேண்டும், செயலாளராக இவர் வர வேண்டும் என்று உலமாக்கள் அல்லாதவர்கள் பேசுகிறார்கள். உலமா சபையுடைய கடந்த கால செயல்பாடுகளை மிக குறைத்து பேசுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள, உலமா சபை என்பது சம்பளத்துக்கு வேலை செய்கின்ற இயக்கம் அல்ல, மக்களுடைய வாக்குகளை பெற்று அல்லது பதவிகளை அந்தஸ்தை பெறுவதன் ஊடாக வாகனங்களை பெற்று அல்லது வேறு வசதிகளை பெற்று செயல்படுகின்ற ஒரு அமைப்பு அல்ல. தங்களுடைய பணங்களை செலவழித்து, தங்களுடைய நேரத்தை செலவு செய்து, தங்களுடைய காலத்தை நேரத்தை செலவு செய்வது மட்டுமல்லாமல் சில்லறைகள் எல்லாம் அண்மையிலே ஒருவர் தெரியும், சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தவர் வெளியே விடப்பட்டவர், அவர் ஒரு மாநாடு நடத்தி உலமா சபை தலைவரையும் உலமா சபையையும் மிக மோசமாக கேவலமாக பேசிய வரலாறு இருக்கின்ற பொழுது எங்களுடைய சமுதாயத்திலும் ஒரு சிலர் உலமா சபையை, உலமா சபையிலே இவர் வர வேண்டும், அவர் வர வேண்டும் என்று பேசுவது என்பது எந்த வகையிலே நியாயம் என்று நான் கேட்கின்றேன். அவர்களுடைய பணி இந்த காலகட்டத்திலே மிகவும் நேர்த்தியாக, நேர்மையாக, தியாக உணவோடு உலமா சபை செயல்பட்டு இருக்கிறது, நாங்கள் நன்றியோடு பார்க்க வேண்டும். அதே போலதான் சிவில் அமைப்புகள், முஸ்லிம் சிவில் அமைப்புகள் நிறைய நல்ல பணிகளை செய்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் யாரும் சம்பளமோ அல்லது அவர்கள் யாருக்கும் யாரும் எந்த வசதி வாய்ப்புகளோ வழங்குவதல்ல, அவர்கள் சுயமாக இந்த நாட்டிலே எவ்வளவு குத்திகைகள் இருக்கிறார்கள், சகோதரர் சாமிராசி அவர்கள் பேசியது போல எத்தனை அறிவாளிகள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் வந்து பேசுகிறார்கள், எத்தனை பேர் வந்து தங்களுடைய நேரத்தை காலத்தை இந்த சமுதாயத்துக்காக செலவு செய்கிறார்கள், எத்தனை பேர் இவ்வாறான சிவில் அமைப்புகளை அமைத்து இந்த மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய கல்விக்காக அல்லது பொருளாதார நலனுக்காக அல்லது இந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக அல்லது இனங்களுக்கிடையிலேயே உறவை பேணுவதற்காக எத்தனையோ சிவில் அமைப்புகள், முஸ்லீம் அமைப்புகள் செயல்படுகிறார்கள் என்று அவர்களையும் மிக மோசமாக பேசுகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அரசியல்வாதிகளை பேசுங்கள், பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அரசியல்வாதிகள் மக்களுடைய வாக்குகளால் வருகின்றவர்கள்,
மக்களிடத்திலே காலத்துக்கு காலம் சென்று வாக்கு கேட்டு வருகின்ற அரசியல்வாதிகளை என்ன வேண்டும் என்றாலும் பேசுங்கள், பரவாயில்லை. உலமாக்களை பேசாதீர்கள், சிவில் அமைப்புகளை பேசாதீர்கள். இந்த சமுதாயத்துக்காக பேச வருகின்ற பள்ளி தலைவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு அமைப்புகளாக இருக்கலாம், அவர்களை திருண்டாதீர்கள், அவர்களுடைய உள்ளங்களை உடைக்காதீர்கள் என்று எங்களுடைய சமுதாயத்திற்கு நான் அன்பாக சொல்லி வைக்க விரும்புகின்றேன். மிக ஒரு இக்கட்டான தருணத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஒரு தேர சொல்லியிருக்கிறார், நான் மீண்டும் அமைச்சை பொருட்படுத்தால் நன்றி கொடுத்து அவர் சாவார். பிறகு சொல்லியிருக்கிறார், மீண்டும் நம்பிக்கை இல்லா பிரேதையை கொண்டு வருவோம். பிரச்சனையிலே அதையெல்லாம் நாங்கள் முகம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த பேரினவாத தேரர்களோ அல்லது எவ்வாறான இனவாத கொள்கை கொண்டவர்களோ முஸ்லிம்களில் யார் அமைச்சராக வர வேண்டும் என்று தீர்மானிக்க முடியாது. அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அமைச்சு பதவி எங்களுக்கு முக்கியமல்ல. முக்கியமாக இருந்தால் அன்றைய தினம் நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக வெளியேறி இருக்க மாட்டோம். ஆனால் இனவாதிகள் இவருக்குத்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும், இவருக்கு கொடுக்க கூடாது என்று பேரினவாத சக்திகள் முடிவெடுக்க கூடிய ஒரு சூழலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் அவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம். அன்பு தாய்மார்களே, நான் இங்கு அரசியல் பேசுகிறேன் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு ஒரு மேடையிலும் நான் ஏறி பேசவில்லை, பேச விரும்பவும் இல்லை. ஏன், இந்த காலங்களிலே அரசியல் செய்கின்ற காலமோ அல்லது அரசியல் கூட்டங்களிலே அல்லது இவ்வாறான விழாக்களிலே கலந்து கொள்வதற்கான நேரமோ எனக்கு இருக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள், கற்பனை பண்ணாத குற்றச்சாட்டுகள், எங்களுக்கே தெரியாத பழிகள் சுமத்தப்படுகின்றது எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும். இவற்றுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பதை, அதற்கான விடயங்களை எவ்வாறு தாண்டி செல்வது என்பதற்காக நிறைய நேரங்களை காலங்களை செலவு செய்து கொண்டிருந்ததனால் இன்றும் நான் வர முடியாமல் இருந்த பொழுது சகோதரர் ஃபாயிஸ் கட்டாயம் வாருங்கள் என்று எனக்கு அழைப்பு கொடுத்தார். எனவே அகதியா அதிகமான பெற்றோர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய அகதியாவிலே படிக்கின்ற மாணவர்கள் அல்லது மதரசா மாணவர்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னார், சபீர் சாபிர் ஹாசிம் அவர்கள், சுத்தம் இஸ்லாத்தின் பாதி, ஈமான் பாதி இஸ்லாத்தின் பாதி, ஈமான் இஸ்லாம். எனவே சுத்தம், நீங்களும் சுத்தமாக இருங்கள், பிள்ளைகளையும் சுத்தமாக வளர்த்துக் கொள்ளுங்கள். அழகான ஒரு மார்க்கம், உண்மையான ஒரு மார்க்கத்தில் எங்களை எல்லாம் இறைவன் படைக்க வைத்தான், படைத்தான். அந்த மார்க்கத்தை இன்று வியாபார விஷயங்களிலே முஸ்லிம்கள் தவறு செய்கிறார்கள். செக் கொடுத்தால் மாறுவதில்லை, வட்டி எடுப்பது ஹராம், வட்டிக்குள்ளே நாங்கள் போகிறோம், எங்களுடைய வருமானத்துக்கு மேலதிகமாக செலவு செய்கிறோம், கடன் வாங்கி செலவு செய்கிறோம். மீன் ஒரு திருமண வைபவம் மிக ஆடம்பரமாக செய்கிறோம், இஸ்லாமிய வழிமுறைக்கு மாறாக செய்கிறோம். பெருமை செய்யவில்லை என்றால் நான் அப்படியா எப்படி செய்வேன்? அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, வீணாக்காதீர்கள், கடனாளியாகாதீர்கள். எங்களுடைய திருமணத்துக்கு நாங்கள் மற்ற பெரும்பான்மையினத்தை அழைக்கிறோம், வந்து பார்க்கிறார்கள். விதவிதமான சாப்பாடுகளும், பல்லாயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான எவ்வளவு பணம் வீண்வரையமாகிறது, யோசிக்கிறார்கள். ஏன், நாங்கள் எவ்வாறான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம்? எங்களுடைய மார்க்கத்தை பற்றி ஒரு தவறான புரிதல் தான் பெரும்பான்மை இனத்திடம் இருக்கிறது. உடையை மட்டும் அணிவதனால் உண்மையான இஸ்லாமியனாக நாங்கள் ஆகிவிட முடியாது. எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடு இஸ்லாம் என்பது நட்பண்பு. எங்களுக்கு அந்த நட்பண்புகளை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்? அருகில் இருக்கின்ற வீடுகளோடு பெரும்பான்மை இனத்தவர்கள் அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? எங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு நாங்கள் வளர்க்கிறோம்? அவர் சொன்னது போல மகரிபுக்கு பிறகு பிள்ளைகள் வெளியே சென்றால் நாசமாகி போகிறார்கள், சீரழிகிறார்கள். நாங்கள் எந்த அளவு கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம்? தேவையில்லாத நாடகங்கள், தாய்மார் அதிலே
உச்ச கவனத்தை செலுத்துகிறார்கள். பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனத்தை செலுத்த நேரத்தை குறைக்கிறார்கள். நாங்கள் எங்கோ போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் இவ்வாறான சோதனைகள் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு சோதனை தாக்குதல். பாவம் அந்த அப்பாவின் உயிர்கள் அநியாயமாக இஸ்லாத்தின் பேரால் எங்கள் 22 லட்சம் பேருடைய நிம்மதியையும் தொலைத்து விட்டேன். அந்த ஒரு சிலர் அந்த அநியாயத்தை செய்தார். இன்னும் இந்த தாக்கம் ஒரு சகோதரர் இந்த அநியாயமாக அந்த 300 காடையில் போய் தாக்கிய பொழுது ஒரு சகோதரரை அசி தூத்தி கொண்டார்கள். அவருடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டது மினுவா கொலை அல்ல கொற்றாமல் எத்தனையோ பள்ளிகளை உடைத்தார்கள், எத்தனையோ கடைகளை உடைத்தார்கள், வீடுகளை உடைத்தார்கள். நாங்கள் அதை பார்த்த பொழுது நோம்பு நேரம் அந்த சனங்கள் ஒரு தவறு செய்யாதவர்கள் அநியாயமாக அழைத்தார். போலீசார் பார்த்து கொண்டது. அதே போலதான் இந்த நான் சொன்ன 4-5 அமைப்புகள் இனவாத அமைப்புகள் அவர்களை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அல்ல. அரசாங்கம் செய்ய வேண்டும், போலீசார் செய்ய வேண்டும், பாதுகாப்பு தரப்பு செய்ய வேண்டும். நேற்று பார்க்கிறேன் பிரதமருடைய மாநிலத்தில் அடித்துக் கொண்டு போகிறார். அவர் சொல்கிறார் நீங்க வாரங்களை ஒழுக்கமா நடத்துங்க. அவர் ஒழுக்கம் இல்லாமல் போகிறார். அவர்கள் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. அந்த அரசு சரியில்லை என்று இந்த அரசை கொண்டு வந்தோம். ஏன் இந்த இனவாதிகளுடைய கோட்டத்தை அடக்குவார்கள், சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்துவார்கள். இந்த இனவாத சக்திகள் இனிமேல் இல்லாமலாக்கப்பட்டு பௌத்தர்களும் இந்துக்களும் முஸ்லீம்களும் கத்தோலிக்கர்களும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு உன்னதமான நாடாக இந்த நாட்டை மாற்றுவார்கள் என்ற ஆசையோடு கொண்டு வந்தோம். ஆனால் அந்த இனவாத சக்திகளை அடக்குகின்ற விஷயத்திலே இந்த அரசாங்கம் நாங்கள் எதிர்பார்த்த அளவு செய்யவில்லை. நாங்கள் பின்ன அதை எதை எதிர்பார்த்தோமோ அந்த அடிப்படையிலே அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதிலே நாங்கள் கவலையோடு இருக்கிறோம். அதற்காக நாங்கள் எதிர்காலங்களிலே மிகவும் ஆழமாக சிந்தித்து முடிவுகளை நகர்த்த வேண்டிய தேவைப்பாடு. யாரையும் ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று எங்களுக்கு எந்த கடனும் கிடையாது. ஆனால் இந்த அழகான நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடமாக வாழ்ந்து வருகின்ற முஸ்லிம் சமூகமும் அதற்கு முன்னிட காலம் வாழ்கின்ற ஏனைய சமூகமும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒருவர் ஜனாதிபதியாக எல்லா மதத்திற்கும் சம உரிமை. பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுத்தாலும் ஏனைய மதத்துக்கும் அவர்களுடைய மத கடமைகளை பேணி நடக்கின்ற உரிமையை அரசியல் அமைப்பு அழகாக சொல்லி இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தலைவராக, அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு தலைவராக இந்த நாட்டுடைய பாதுகாப்பை பலப்படுத்துகின்ற முதுகெலும்பு உள்ள ஒரு தலைவர் வர வேண்டும். எல்லாரையும் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் இவ்வாறான பிரச்சனைகள் வளருமாக இருந்தால், இவ்வாறான இனவாத சக்தியுடைய கை ஓங்குமாக இருந்தால் நாட்டுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு சென்று முதலீடு வராது, சுற்றுலாத்துறை வீணடித்துவிடும். எனவே அவ்வாறு அரசியல் தலைமை நிச்சயமாக நேர்மையாக நாங்கள் இந்த விஷயத்திலே இன்ஷா சரியான முடிவை சரியான நேரத்தில் இன்ஷா நாங்கள் எடுப்போம். ஆனால் வியாபாரிகள் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள், நேர்மையாக வியாபாரம் செய்யுங்கள், இஸ்லாமிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். சட்டங்களை அல்லது சரியா சட்டங்களை பேசுவது அல்லது அதை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பேசுவதை விட எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் நாங்கள் வியாபாரிகளாக இருந்தால் என்ன, அதிகாரிகளாக இருந்தால் என்ன, அல்லது சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தால் என்ன, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை ஒழுக்கமாக நாங்கள் அமைத்துக் கொள்வோம். பிள்ளைகள் அமானிதம். ஒவ்வொரு தாயும் தந்தையும் நடத்தி வழங்கப்பட்ட இறைவன் தந்த பிள்ளைகளை பற்றி நிச்சயமாக ஆழத்தில் கேட்பான். அந்த அமானிதத்தை அழகாக ஒழுக்கமாக மார்க்கத்தோடு நல்ல கல்வியை நல்ல அறிவை நாங்கள் வழங்கி பிள்ளைகளை நல்ல தலைவர்களாக நல்ல ஈமான்தாரிகளாக நாளை பெற்றோர்கள் கபரிலே இருக்கின்ற பொழுது தங்களுக்கு நன்மையை அள்ளி வழங்குகின்ற பிள்ளைகளாக உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டுமே ஒழிய
தாய்க்கும் தந்தைக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் துரோகம் இழைக்கின்ற நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற நிலைக்கு எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிவிடக் கூடாது. எனவே மிக கவனமாக நாங்கள் பயணிக்க வேண்டும். கொழும்பிலே கல்வியுடைய நிலை முஸ்லிம்களுடைய அவளுடைய நாவலர்களும் பாரிஸ் அவர்களும் அடிக்கடி என்னிடத்தை பேசுவார்கள். நாங்கள் மிக தெளிவாக எதிர்காலத்திலே கல்வி விஷயத்திலே நாங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். உங்களுடைய தேவைப்பாடு இருக்கிறார். அதே போல அகதியா பணியை செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குங்கள். ஆசிரியர்களுக்கு ஏதாவது கொடுப்பனவுகளை முடிந்தால் வசதி உள்ளவர்கள் வழங்குங்கள், உற்சாகப்படுத்துங்கள். இது அவர்களுக்கு சம்பளங்கள் கிடையாது, அவர்கள் ஒரு புனிதமான பணியாக செய்கிறார்கள். எங்களுடைய சதக்காக்கள் சகாக்கள் சதக்காக்களை நாங்கள் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னொருவரிடத்தில் கையேற்றுகின்ற சமூகங்கள் இருக்கக்கூடாது. கோழைகள் அல்ல, உழைத்து சாப்பிடுவோம், கையேற்றி வாழ்கின்ற நிலை மாற வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவருக்கும் முடியும் என்று ஒவ்வொரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களிடத்தில் கேட்டு பார்த்தால் தெரியும். கடின உழைப்பு, இறை நம்பிக்கை, பிரார்த்தனை, கடின உழைப்பு, இறை நம்பிக்கை, பிரார்த்தனை அவர்கள் உச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல எல்லாராலும் முடியும், எனக்கு முடியும், என் பிள்ளைக்கு முடியும் என்ற உற்சாகத்தை ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு வழங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு என்னை அழைக்கமைக்கு நன்றி கூறி என்னுடைய மார்க்கத்தை பிழையாக விளங்கி இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்துக்கு இதனுடைய ஹக்கை, உண்மையை, நட்பண்பை, நல்ல மார்க்கம் என்ற இந்த செய்தியை ஒவ்வொரு கைமாற்ற சவாலும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பான்மை இனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த மாநிலத்தை எதிர்காலத்தை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் தவறிவிட்டோம். எனவே எங்களை, எங்களுடைய மார்க்கத்தை, எங்களுடைய செயல்பாட்டை, உடையை, அத்தனை வியாபாரத்தை எல்லாவற்றையும் சந்தேகம் கொண்டு பார்க்கிறார்கள். அதை எவ்வாறு மாற்ற முடியும், அதற்கு எவ்வாறு நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று உலமாக்கள், புத்திஜீவிகள், அரசியல்வாதிகள், வியாபாரிகள், சாதாரண மக்கள் எல்லோரும் நாங்கள் அந்த பணியை ஒன்றுபட்டு கூட்டாக கிராமிய மட்டத்திலே, தேசிய மட்டத்திலே அல்லது மாவட்ட மட்டத்திலே, பிராந்திய மட்டத்திலே நாங்கள் எங்களுடைய நேரங்களை, காலங்களை செலவு செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி வருகிறேன்.